வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் என்பது நமது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கும் ஒரு புரதம். இது உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்று. 19 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் ஒரு நாளைக்கு சுமார் 8 மில்லிகிராம் இரும்பு சத்து உட்கொள்ளணும். அதே போல 19 to 50 வயசுக்குட்பட்ட பெண்கள் தினமும் 18 மில்லிகிராம் இரும்பு சத்தை உட்கொள்ளணும். ஒருவரது உடல்ல இரும்பு சத்தானது தேவையான அளவை விட குறைவாக இருந்தால் அது இரும்பு சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக முடி உதிர்வு, சோர்வு, தலைவலி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இரும்பு சத்து தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கவும் உடல்ல ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துக்காம இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை சற்று அதிகமாக சாப்பிடுவதன் மூலமா இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய முடியும். அந்த உணவுகள் என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. முதலாவதா முருங்கைக்கீரை மற்றும் பசலைக்கீரை. பொதுவாக கீரைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அதுலேயும் முருங்கைக்கீரையிலையும் பசலைக்கீரையிலையும் கொஞ்சம் கூடுதலாகவே இரும்பு சத்து இருக்குது. 100 கிராம் முருங்கைக்கீரையிலையும் பசலைக்கீரையிலையும் 4 கிராம் இரும்பு சத்து இருக்குது. உடம்புல ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் அதை விரைவில் அதிகரிக்க நினச்சா சாப்பாட்டில் முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2வது பீட்ரூட். பீட்ரூட்டில் போலேட் அதிகமாக இருக்குது. இதில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இரும்பு சத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால நாம் வைட்டமின் சி அதிகம் உள்ள சிட்ரஸ் பழங்களை அதிகம் எடுத்துக்கிற பொழுது நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். இரும்பு சத்து நமக்கு கிடைக்க வைட்டமின் சி ரொம்பவும் அவசியமானது. 100 கிராம் பீட்ரூட்டில் 0.8 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. பீட்ரூட்டை உணவில் அடிக்கடி நாம் சேர்த்துக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புக்கு ஹீமோக்ளோபின் அளவு வேகமாக அதிகரிக்கும். 3வது ஈரல். ஒருவரது ஹீமோக்ளோபின் அளவை எளிதில் அதிகரிப்பதற்கான ஒரு சிறப்பான வழி என்னன்னு கேட்டால் அது ஈரல் சாப்பிட்றது தான். ஈரலில் இரும்பு சத்து மற்ற உணவுப் பொருட்களை விட மிக அதிக அளவில் இருக்குது. 100 கிராம் ஈரலில் 9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. கோழி ஈரல் அல்லது ஆட்டு ஈரல் வாங்கி சாப்பிட்லாம். 4வது காணாங்கெளுத்தி மற்றும் மத்தி மீன். கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மட்டுமின்றி இரும்பு சத்தும் நல்ல அளவில் நிறைஞ்சிருக்கு. 100 கிராம் மீனில் 1.7 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. 100 கிராம் மத்தி மீனில் 2.9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ஹீமோக்ளோபின் குறைபாட்டை சரி செய்ய இந்த வகை மீன்களை அதிகமாக சாப்பிடணும். 5வது கிளிஞ்சல். கடல் உணவுகளோட சுவை பிடிக்கிறவங்க கிளிஞ்சல் வாங்கி சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து மிகவும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கதோட வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் B12 சத்தும் அதிகமாக இருக்குது. 100 கிராம் கிளிஞ்சலில் 28 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. 6வது பீன்ஸ் வகைகள். பருப்பு வகைகளில் புரோட்டீன் மட்டும்தான் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தவறு. அசைவ சாப்பிட்றவங்களுக்கு பருப்பு வகை தான் இரும்பு சத்துக்கு ஆதாரம். பருப்பு வகைகளை அதிகம் சேர்த்தா அது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். அதோட இதில் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. 100 கிராம் சோயாபீன்ஸில் 15.7 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. சோயாபீன்ஸ், கிட்னி பீன்ஸ் மற்றும் கொண்டைக்கடலை இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். 7வது முழு தானியங்கள். இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய முழு தானியங்கள் சாப்பிடலாம். பார்லி, திணை, ஓட்ஸ் போன்றவைகள் மிகச்சிறந்த உணவுப் பொருட்களாகவும் இதில் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதுலேயும் ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளவங்க முழு தானியங்களை அன்றாட உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது. 100 கிராம் முழு தானியத்தில் 2.5 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. 8வது மாதுளை. மாதுளையில் இரும்பு சத்து தவிர கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு. உடம்புல இரத்த அளவு குறைவாக இருக்கிறவங்க மாதுளையை தினமும் சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. 100 கிராம் மாதுளையில் 0.3 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. அதே போல 100 கிராம் ஸ்ட்ராபெரியில் 0.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. 100 மில்லிகிராம் ஆப்பிளில் 0.3 மில்லிகிராம் இரும்பு சத்தும், 100 கிராம் தர்பூசணியில் 0.4 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்கு. ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த பழங்களையும் சாப்பிடலாம். 9வது நட்ஸ். அனைத்து வகையான நட்ஸ்லேயும் நிறைய இரும்பு சத்து இருக்குது. பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, வேர்க்கடலை இது மாதிரி நட்ஸ் வகைகளை அதிகமாக சேர்த்துக்கிறதன் மூலமாக இரும்பு சத்து குறைபாட்டை சீக்கிரமே சரி பண்ணலாம். 100 கிராம் பாதாமில் 4.8 மில்லிகிராம் இரும்பு சத்தும், 100 கிராம் நிலக்கடலையில் 3.9 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்குது. தினமும் வேர்க்கடலையும் பாதாமும் சாப்பிட்டு வரும் பொழுது இரும்பு சத்து குறைபாடு நீங்கும். 10வது உலர் திராட்சை மற்றும் பேரிச்சை. இது ரெண்டுலையும் அதிக அளவிலான இரும்பு சத்து இருக்குது. இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் மற்றும் விட்டமின்கள் நிறைய இருக்குது. இரும்பு சத்து குறைபாட்டால் அனிமியாக இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சை மற்றும் பேரிச்சையை அதிக அளவில் சாப்பிடணும்.
நூறு கிராம் உலர் திராட்சையில் 1.8 மில்லிகிராம் இரும்பு சத்தும் 100 கிராம் பேரிச்சையில் 1.2 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய நினைக்கிறவங்க இப்ப சொன்ன உணவுப் பொருட்கள்ல முடிந்த உணவுகளை சாப்பிட்டு வருவதன் மூலமா இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.